ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய வேத வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:13. ஆமீன். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே போடப்படும் என்ற பழமொழியை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அதே போல இந்த பூமிக்கு நாம் உப்பாயிருக்கிறோம் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இந்த பூமிக்கு நாம் உப்பாயிருக்கிறோம். நாம் இந்த பூமியில் இல்லைனா இந்த பூமியே வெறுமையுமாய் இருளுமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமி இருட்டுக்குள்ளே போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இல்லைனா கர்த்தரை அறியக்கூடிய அந்த சாக்கியமும் பாக்கியமும் அநேகருக்கு கிடைக்காமல் அவர்கள் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வெளிச்சத்திற்குரிய பாதைனா என்னன்னு அவங்கெல்லாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாங்கல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். எனவே நாம் உப்பாய் இருந்து இந்த பூமியில் செயல்படணும். கர்த்தருக்கு நேராக ஜனங்களை திருப்ப வேண்டும். வெளிச்சத்திற்கு நேராக பிள்ளைகளை திருப்பி, இவர்தான் மேசியா, இவர்தான் உண்மையான தேவன் என்ற இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது இந்த பூமி சீர்படும் ஸ்திரப்படும் அல்லவா? எனவே ஆண்டவர் உங்களையும் என்ன இந்த பூமியில் ஏன் வச்சிருக்கிறாருன்னா, நம்மளை உப்பாக வச்சிருக்கிறார். நாம் இந்த பூமியில் இல்லைனா இருளில் இருக்கிற ஜனங்க இருளிலேயே இருப்பாங்க. ஆண்டவர்னா யாருன்னே தெரியாமல் இந்த பூமியில் வாழ்ந்து நரகத்திற்குரிய பிள்ளைகளாய் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். எனவே ஆண்டவர் நம்மளை அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை காட்ட வேண்டும், அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர்னா யாருன்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்மளை இந்த பூமியில் ஒரு உப்பாய் வைத்திருக்கிறார். உப்பு மிகவும் அவசியமான ஒன்று. உப்பு இல்லைன்னா அந்த ஆகாரத்தை கூட நம்ம சாப்பிடவே முடியாது. உப்பை போட்டதும் அதற்கென்று தனி ருசி நம்மளுடைய வாயில் தெரியும் அல்லவா? அதே போல தான் நாம் ருசியுள்ளவர்களாய் இந்த பூமியில் இருக்கிறோம். நம்மை பார்க்குறவங்க அருவறுப்போடும் வெறுப்போடும் பார்க்குற அளவிற்கு நம்ம வாழக்கூடாது. ஆவியின் கனிகளை கொண்டு அவருக்கு கிரியை செய்கிற பிள்ளைகளாய், அவரை போல வாழ்ந்து ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுப்பார். நன்மையை செய்கிற பிள்ளைகளாய் நம்மளை மாற்றுவாராக. நாம் ஆண்டவருக்கு ஆண்டவரிடம் பேசுவதற்கான ஒரு நல்ல ஒரு தொடர்பை மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை நாம் நல்வழிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையும் சாக்கியத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாராக. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதை கொடுப்பாராக. எனவே திடமனதாக இருந்து திகையாமல் அவருடைய சமூகத்திற்கு போங்க. அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாத்திரத்தை ஒரு நாளும் அவர் சும்மாய் விடுவதில்லை. அவர் அவரை நம்பினவர்களை அவர் வெட்கப்பட்டு போக பண்ண விடாமல் ஆண்டவர் அனுதினமும் அவர்களை தைரியமாக்கி நிதானத்தோடு அவர்களை வழி நடத்தி அவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அல்லவா? எனவே அவருக்கு காத்திருந்து உப்பாய் நம்ம கிரியை செய்வோம். அவருக்குரிய வழிகளை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். இவரே மேசியா என்று தைரியத்தோடு நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு சொல்லி ஆண்டவரோடு திருப்பி அவர்களை வாழ்வை பெற்றுக்கொள்கிற அளவிற்கு நம்ம அவர்களை திருப்புவோமாக. பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். என்னெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவாரா என்ற கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், ஆண்டவர் இன்றையோடு அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுத்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி ஆண்டவருக்குரிய வழியை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவாராக. அவருடைய சித்தமும் அவருடைய திட்டமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே செயல்படும். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பன், இந்த நாளை தந்ததற்காக நன்றி அப்பா. எங்கள் மீது அதிகமாய் அன்பு வைத்ததினால் எங்களை அழைத்தீரே. இந்த பூமிக்கு உப்பாய் எங்களை அழைத்திருக்கிறீரே. உலகத்திற்கு வெளிச்சமாய் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. தேவனே, எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உங்கள் சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் உப்பாய் இருந்து அநேக ஆத்துமாக்களுக்கு உம்மை பற்றிய சுவிசேஷத்தை அறிவித்து உம்மிடம் பேசக்கூடிய ஒரு உறவை உண்டு பண்ணி கொடுக்க எங்களுக்கு நீங்கள் கிருபையும் பலனையும் கொடுங்க. ஆதிகால அப்போஸ்தலர்கள் செய்தது போல ஆண்டவரே, நாங்கள் நல்ல ஊழியம் செய்து உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயம் பெறுவதற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க. எங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவனே, பிள்ளைகளை சுற்றிலும் வேலையடிங்கப்பா. இந்த நாளுக்குரிய நன்மையை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. சமாதானத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. கிருபைகளினால பிள்ளைகளை அலங்கரிங்க ஆண்டவரே. ஆவியின் கனி போல வாழ்ந்து இயேசுவே உப்பாய் இருந்து அநேகரை ஆயத்தப்படுத்தக்கூடிய பலனையும் கிருபையும் நீங்கள் கட்டளையிடுங்க.
சுகப்படுத்துங்க. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளின் பலவீனத்தெல்லாம் நீக்கி போட்டு தேவனே நீர் பலப்படுத்துங்க. போகும்போது வரும்போதும் ஆண்டவர் எப்பொழுதும் உம்முடைய சிந்தனையிலே வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.